குக்கு வித் கோமாளி இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரையும் வேற லெவல் ஃபன்னா செமையா போயிட்டு இருந்தது. குறிப்பா பாலா வந்த செக்மெண்ட் வந்து வேற லெவலுங்க. வந்து ஒவ்வொருத்தையும் கலாய்க்கிறவதான் வேற லெவல். குறிப்பா சுஷ்டியை வச்சு செஞ்சாரு பாருங்க, வேற மாதிரி இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட செலிப்ரேஷன் வீக் அப்படின்றது நம்ம ப்ரோமோல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ப்ரோமோல பார்த்ததை விட எபிசோட்ல வேற லெவலா சூப்பரா இருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6 ஃபைனலிஸ்ட், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீசன் 2 இருந்து 5 கூ கூப்பிட்டு வந்தாங்க. அதில் தீபா காண்ட் மருதம் மதுரை முத்து கூப்பிட்டு வந்தாங்க பாருங்க, வேற லெவலுங்க. இதில் அந்த பேரிங் நடந்ததுங்க. பேரிங் வந்து நம்பரை பேஸ் பண்ணி பேரிங். ஒரு பக்கம் ஆக்ட்ரஸ், ஸோ ஆக்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகின் டாப் ஆக்டர்ஸோட டேட் ஆஃப் பர்த் 4, அதுக்கப்புறம் இந்திய கிரிக்கெட் வீரர்களோட ஜெர்சி நம்பர். ஸோ அந்த மாதிரி ஜெர்சி நம்பர், டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஜெர்சி நம்பர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 10 நம்பர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல என்னன்னா 11 குக் இருக்காங்க, பட் 10 சமைக்கிற இடம் தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, டாப் 2 ஃபைனலிஸ்ட் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சமைங்க. ஒருத்தர் அட்வான்டேஜ் டாஸ் விளையாடுவாங்க, ஒருத்தர் மெயின் குக்கிங் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் அங்கே செலக்ட் பண்ற பேசிஸ் வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் கோமாளிங்க போய் அந்த 10 நம்பர்ல நின்னுறணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கு வந்து ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நம்பரை தூக்கிட்டு திரும்ப ஸ்வாப்பிங் நடக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஸ்வாப்பிங் நடந்துகிட்டே இருக்கும். கடைசியில் அந்த நம்பரை செலக்ட் பண்ணுற பேசிஸில் கோமாளி செலெக்ஷன் ஒரு பக்கம் நடந்து முடிச்சுதுங்க. இதில் அந்த அட்வான்டேஜ் ரவுண்ட் 1 இருக்கு பாருங்க, வேற மாதிரி. ஸோ அதில் கலராக போலி, ஸ்டார் ஷேப்பில் போலி போட சொன்னா எல்லா குக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த டேபிளில் இருக்க மாவை தான் ஆட்டிய போடுறாங்களே தவிர அந்த மாவை எடுத்து போலி போடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா போலி யாருமே போடலை. ஸோ அதுவே வேற லெவல் ஃபன்னாக இருக்குது. குறிப்பாக வந்து தீபா சங்கர் டேபிளும் மதுரை முத்து டேபிள்லாம் எடுத்துக்கிட்டு தான் வேற லெவல் வெறித்தனமாக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்துங்க. இதில் என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 4 குக்கு செகண்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க. அந்த 4 குக்கில் மதுரை முத்தவும் ஒருத்தர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரித்விகா, கிரண், அதுக்கப்புறம் ஆண்டி மற்றும் மதுரை முத்து இவங்க 4 பேரும் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் 2 ரவுண்டுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து அருண் விஜயோட மூவி ப்ரொமோஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாலா வந்து எல்லாரையும் வச்சு செஞ்சாருங்க. ஸோ நம்ம சீசன் 3லாம் பார்த்துருந்தா டைமிங்கில் அடிச்சு ஒவ்வொரு வாட்டி கோமாளி பேரிங் நடக்கும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வச்சு செய்வார். அந்த வகையில் மணிமேகலையாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், இல்லை ரித்விகாலேருந்து எல்லாருமே வரிசையாக யார் யாரெல்லாம் கலாய்க்க முடியுமோ எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் குக்கிங்கில் வந்து அந்த டாஸ்க் கொடுக்க போகிறதா வரப்போகிறார் நாளைக்கு எபிசோடில், அதை முக்கியமாக வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக அட்வான்டேஜ் டாஸ்க் 2 ரவுண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்டுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி பூந்தி போட்டுட்டு பூந்தியை லட்டாக பிடிச்சி லட்டு செய்யணும்னாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டி வந்து எல்லாத்துலேயுமே கலக்குறாங்க, கிட்டத்தட்ட 30 லட்டு பண்ணி அவங்க தான் இந்த அட்வான்டேஜ் ரவுண்டை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு செலிப்ரேஷன் வீக்காக இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டச்சிலே இருந்தால் ஃபினாலே ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆண்டி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கில் நாளைக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்க ஒரு லைக் பண்ணுங்கள்.